இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நண்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி குக் பண்ணுவோம். நண்டு இது மாதிரி இருக்கும் முன்னாடி, அது லைட்டாக கத்தியோ இல்லை கையிலேயோ பண்ணாலும் வந்துடும். இழுத்திங்கன்னா அப்படியே கலண்டி வந்துடும், டொப்பி கலண்டி வர மாதிரி உள்ளே இருக்கும்ல அந்த இதெல்லாம் எடுத்துடணும். நார் மாதிரி இருக்கும் அதை எடுத்துடணும். அவ்வளோதான், வாஷ் பண்ணிவிட்டு வீசலாம். ரொம்ப சிம்பிள் தான், நண்டு க்ளீன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இப்படியே வாஷ் பண்ணிடணும், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ திருப்பி இன்னொரு பாருங்கள், அதே மாதிரியே நண்டு முன்னாடி அப்படியே திறக்கிற மாதிரி இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை ஓப்பன் பண்ணுற வேண்டியது தான். அப்புறம் நிறைய பேருக்கு நண்டு எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாது, அதுக்காக தான் நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ எடுத்திருக்கேன். நண்டு உடம்புக்கு நல்லது, கோல்டு இருந்தால் நண்டு குழம்பு நண்டு சூப்பெல்லாம் சாப்பிட்டா உடனே கோல்டு சரியாயிடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி நண்டு க்ளீன் பண்ணுறது. பார்த்துக்கோங்க, சரி க்ளீன் பண்ண நண்டை இப்போ கட் பண்ணி போனோம்ப்பா. ரெண்டு ரெண்டாக முழுசாகவும் போடலாம், ரெண்டு ரெண்டாக கட் பண்ணால் நல்லா மசாலா உள்ளே ஏறும், குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிப்போம். நண்டை லைட்டாக தட்டினீங்கனாவே கட் ஆகிடும், ரொம்ப கஷ்டப்படுத்தவில்ல, லைட்டாக ஒரு தத்தட்டாக கட் ஆகிடும். நண்டை கட் கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த நண்டை குழம்பு வைப்போம். நண்டை கட் பண்ணப்போம், ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இந்த நண்டில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது, ஒமேகா 3 இருக்குது, விட்டமின் அண்ட் மினரல் இருக்குது, விட்டமின் B12 இருக்குது. எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் இந்த நண்டு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு தேங்காய் இது சைடில் கொடுத்துருக்கேன். தேங்காய், சோம்பு, கொஞ்சமாக தனியா, மிளகு, கொஞ்சம் ஒரே ஒரு ஆனியன், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள். ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டிருக்கோம் லைட்டாக எண்ணெயில். ஜீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் தனியா, மிளகு, வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு அதை பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். இது வந்து டைஜஸ்ட் வந்து டக்குன்னு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். நண்டு வந்து எல்லா ஏஜ்லேயும் இருக்கவங்களும் நண்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும், சூப் மாதிரி கொடுத்தா ஈஸியாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. ஒமேகா 3 ரொம்ப அதிகமாக இருக்குது நண்டில். எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், போட்டாச்சு. இப்போ இது மிக்சியில் போட்டு அரைச்சி சைடில் பேஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். இதை நம்ம வந்து லாஸ்ட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டே பேஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். இதுதான் அது, அந்த நம்ம வதக்குனது. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் சைடில் கொடுத்துருக்கேன் என்ன போட்டிருக்கேன்ட்டு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும், ஒரு அரை ஸ்பூனு கால் ஸ்பூனு. இது வந்து 1 கிலோ நண்டு பண்ணுறதுக்காக என்ன ரெசிபி. இது 2 ஏலக்காய், 1 லவங்கம், 1 சின்ன பீஸ் பட்டை, 1 பே லீஃப், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் மிளகு, குறு மிளகுன்னு சொல்லுவாங்க, முழு மிளகு. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கணும். இப்போ வதங்கியாச்சு, ஆல்மோஸ்ட் வதங்குற கண்டிஷன் வந்துச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, கொஞ்சம் உள்ளு தான். இதை 1 கிலோ நண்டுக்காக நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. வதங்கினப்போ தக்காளி பேஸ்ட்டு,
மிக்சரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 200 கிராம் தக்காளி இருக்கும், அது உள்ள போனால் அவ்வளோதான். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அப்படியே அந்த மிக்சியில் இருந்த அந்த கொஞ்சமாக அலசி ஊற்றியாச்சு. தனியாத்தூள் சைடில் கொடுத்துருக்கேன், என்ன போட்டிருக்கேன், தனியாத்தூள், மஞ்சத்தூள், சில்லி பவுட்ரு. கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்து காரம் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பேஸ்ட்டில் வேறு நம்ம பச்சை மிளகாலாம் போட்டுக்கிறோம். உங்களுக்கு பொதுவாக நண்டு கொஞ்சம் காரமாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சால்ட்டு, ஏன்னா அப்போ தான் அந்த நண்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தெரியாமல் இருக்கும். இதுக்கப்புறம் அதை கொதிச்சவொடனே இந்த நண்டை நம்ம கட் பண்ண நண்டை போட்டு ஒரு நல்லா முழுகிற மாதிரி அமைக்கி வச்சு மூடிடணும். ஒரு 1/2 hour ஸ்லோ ஃபயரில் மூடிடணும். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அது குக் ஆகிருக்கும். குக் ஆன சமயத்தில் நல்லா அமைக்கி வச்சு மூடி போட்டுடணும். அதை ஸ்லோ ஃபயர்லேயே அதை அப்படியே வேகும். புதிய வச்சு இப்போ நம்ம மூடிடுறோம். இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை ஊற்றிடுறோம். அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் நண்டோட வேலை முடிஞ்சிச்சு. இது மாதிரி நண்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். செமையாக இருக்கும் இது டேஸ்ட்டு. வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இது எது கூட வேணால் சாப்பிட்லாம், தோசை, இட்லி, ரைஸு, பரோட்டா, சப்பாத்தி. லைட்டாக ஒரு கொதி வச்சு இறக்கிடணும். மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டேன்னா அப்படியே இருக்கும் அந்த வாசனையோட. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நெத்தியாச்சு.